அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோசம் வந்து எப்படி போடுறது, அதுக்கு ஷார்ட்கட் எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது. ஸோ அதுக்கு ஷார்ட்கட்டும் இருக்குது, அதே போல் வந்து ஆட்டோசம் வந்து வித்தின் செகண்ட்ஸ்குள்ளார வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான ஷார்ட்கட்டையும் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேம் போட்டிருக்கேன், அதே போல் சப்ஜெக்ட் போட்டிருக்கேன், அவங்களோட மார்க்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அதில் டோட்டல் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஸோ இது இந்த மார்க்ஸ் எல்லாமே டோட்டல் பண்ணணும். ஸோ அந்த அஞ்சு சப்ஜெக்டில் இருக்கிற மார்க்ஸை டோட்டல் பண்ணணும். ஸோ அந்த அஞ்சு சப்ஜெக்டில் இருக்கிற மார்க்கையும் செலக்ட் பண்ணிவிட்டு டோட்டல் காலமையும் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஆட்டோசம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு டோட்டல் வந்துடும். ஸோ இது ரொம்ப சிம்பிளான மெத்தடு. ஸோ இது நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இது இல்லாமல் ஷார்ட்கட் இருக்குது. ஸோ அந்த ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை அதே போல் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த அஞ்சு மார்க்கையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த டோட்டலையும் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்கள் கம்ப்யூட்டர் கீபோர்டில் வந்து ஆல்ட் ப்ளஸ் ஈக்குவல் கொடுத்தீங்கன்னா டோட்டல் வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஷார்ட்கட், ஆட்டோசமோட ஷார்ட்கட். ஸோ இதை மறுபடியும் இதில் செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் ப்ளஸ் ஈக்குவல் கொடுக்குற டோட்டல் வந்துருச்சு. ஸோ இதை நான் அப்படியே வந்து இந்த அஞ்சையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த டோட்டலையும் செலக்ட் பண்ணி ஆல்ட் ப்ளஸ் ஈக்குவல் கொடுக்குறேன், டோட்டல் வந்துருச்சு. அதே போல் இதோட டோட்டல் போடணும்னா ஸோ இப்படி செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மூணு வேல்யூ ப்ளஸ் வந்து இந்த டோட்டல் இது வந்து வரணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் ப்ளஸ் ஈக்குவல் கொடுத்தீங்கன்னா டோட்டல் வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஈஸியாக ஷார்ட்கட் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்படி கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு டோட்டல் வந்துடும். ஸோ இது வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் ப்ளஸ் ஈக்குவல் அப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வந்துடும். ஸோ ஆட்டோஷம் இந்த ஆப்ஷனும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நான் சொன்ன இந்த ஷார்ட்கட்டும் யூஸ் பண்ணலாம், ஆல்ட் ப்ளஸ் ஈக்குவல். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு டைமுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சு இருக்க பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறையா வீடியோ வந்து என்னோடய சேனலில் இருக்குது, அதை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது மாதிரி வந்து வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். ஸோ அடுத்த சூப்பரான வீடியோவோடு மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.